முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம், ஏற்ற நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரியே பேங்க் எக்ஸாமுக்கு போகணும்னா என்ன மாதிரினா டிகிரி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரினா ஒரு சின்ன பேசிக் எடுத்து தான் இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோம்னா ஏதாவது பேங்க் ரிலேட்டடாக ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேத்துக்கு என்ன டிகிரி படித்தா எந்த பேங்க்கு என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கவர்மெண்ட் பேங்க், இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தா கவர்மெண்ட் பேங்க் பற்றி தான் கவர் பண்ணியிருக்க போகிறேன். ஸோ கவர்மெண்ட் பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த பேங்க் வந்து பார்த்தா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுக்கணும் அப்படிங்கிறதா பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. பட் ஒரு சில போஸ்டிங் பொறுத்து உங்களுக்கு வந்து வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி பேங்க் ஒவ்வொரு பேங்க் வைஸாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஐபிபிஎஸ், இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு 20 மேலே இருக்க பேங்க்ஸ் வந்து பார்த்தோம்னா கம்பெனியாக வந்து இந்த மாதிரியோட காமன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஐஓபி, இந்தியன் பேங்க், இது மாதிரி நிறைய பேங்க் வந்து இதுக்கு அண்டரில் வரும். ஒரு 20 மேலே பேங்க் வந்து பார்த்தா ஒரே ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாமாக இந்த ஐபிபிஎஸ் எக்ஸாம் வந்து வச்சுருக்காங்க. அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன்ஸ் அப்படிம்பாங்க. இதில் வந்து எல்லாரோடுமே வந்து இவங்க தான் கண்டக்ட் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இது கீழே அப்படின்னு பார்த்தா கிளரிக்கல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. கிளரிக்கல்னா என்ட்ரி லெவல், அதாவது வந்து பார்த்தோம்னா ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு கிளரிக்கலாக டே டு டேல அந்த ஆஃபீஸில் என்ன நடக்குதோ எல்லா வேலையும் பார்க்குறது, இந்த மாதிரி தான் இவங்களோட ஒர்க் ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பிஓ, பிஓ பொறுத்தவரையும் பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் மாதிரியான போஸ்டிங். நெக்ஸ்ட் எஸ்ஓ, எஸ்ஓனா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. ஸ்பெஷல்னா ஏதாவது வந்து ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம், அது வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், லாவாக இருக்கலாம், இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கிளரிக்கலில் வந்து நீங்கள் நுழையணும் அப்படின்னா கிளரிக்கலில் எடுத்தோடனே சாலரி உங்களுக்கு 20,000 மேலே இருக்கும். ஸோ கிளரிக்கலில் வந்து நீங்கள் நுழையணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நீங்கள் பேசிக்காக ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கலாம். அது என்ன டிகிரியாக வேணால் இருக்கலாம், பிஏ தமிழ் இங்கிலீஷ்லேருந்து ஆரம்பித்து பிஎஸ்சியில் எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் முடிச்சிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லை ஃபிசிக்ஸ், செமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை பிகாம் முடிச்சிருக்கலாம், நெக்ஸ்ட்டு பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரியான டிகிரி கூட முடிச்சிருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் ரிலேட்டான டிகிரி கூட நீங்கள் வந்து முடிச்சிருக்கலாம். பட் நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும். உங்களோட ஏஜ் லிமிட், அதாவது கிளரிக்கல் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 20-28 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ இது வந்து உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. நான் பேசிக்காக சொல்கிற எல்லாமே ஜென்ரல் கேட்டகரிக்காக. ஸோ உங்களோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா 20-28 வயசுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அடுத்து ஐபிபிஎஸ்ல கண்டக்ட் பண்ணுற பிஓ எக்ஸாம், இது வந்து பெரிய எக்ஸாம்னே வந்து சொல்லலாம். சேலரியில் உங்களுக்கு 40,000 வரும். ஸோ இது வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங். இது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து குவாலிஃபர் பண்ணுவாங்க. இதில் வந்து ப்ரிமிலரி அப்புறம் மெயின் எக்ஸாம் ஃபைனலாக இன்டர்வியூ இருக்கும். இதுவே கிளரிக்கல் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்காது. இதில் வந்து இன்டர்வியூ ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிஓக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் இதுக்கும் நீங்கள் படிச்சிருக்கலாம். அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஏலேருந்து பிஎஸ்சிலேருந்து பிகாமாக இருக்கலாம், இல்லைன்னா இன்ஜினியரிங்காக இருக்கலாம், ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சப்போஸ் முடிக்க போகிறீங்க, ஃபைனலி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரியான டைமில் குவாலிஃபர் பண்ணால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பிஓ எக்ஸாம் பொறுத்தவரையும் பேசிக்காக என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தா 21-30 நீங்கள் வந்து அப்ளை பண்ணும். சப்போஸ் உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஐபிபிஎஸ்லேயே கண்டக்ட் பண்ணுற எஸ்ஓ, எஸ்ஓன ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர். இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி குவாலிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஐடி ஆஃபீஸர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், நெக்ஸ்ட் ராஜ்பக்ஸா, அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் ரிலேட்டானது, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஹச்ஆர் ரிலேட்டான ஒரு ஆஃபீஸர், லா ரிலேட்டான ஆஃபீஸர், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஐடி பொறுத்தவரையும் பார்த்தா இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரோ, இல்லை இசி இன்ஜினியரோ, இல்லை ஐடி இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஏதாவது கிராஜுவேஷன் ப்ளஸ் வந்து டிஓஇஏசிசியோட பி லெவல் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பிஜி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தாலும், அதாவது எம்சிஏ இந்த மாதிரியான டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டான ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து இங்கே கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ராஜ்பக்ஸ, இது வந்து ஹிந்தி ரிலேட்டான ஒரு போஸ்டிங் வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து ஹிந்தி இங்கிலீஷ் ரிலேட்டான பிஜி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா சான்ஸ்கிரிட், ஹிந்தி, இங்கிலீஷ் இது ரிலேட்டான ஒரு பிஜி கோர்ஸ் வந்து இங்கே முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதிலே குவாலிஃபர் பண்ணுற அடுத்த போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தா லா ஆஃபீஸர். லா ஆஃபீஸர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் எல்எல்பி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், அதாவது லாயருக்கான எல்எல்பி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து அப்ரூவ்ட் வந்து
வாங்கியிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான பேசிக் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹச்ஆர் பர்சனல் பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தா எம்பிஏ முடிச்சிருக்கலாம், அதாவது ஹச்ஆர் ரிலேட்டடான எம்பிஏ முடிச்சிருக்கலாம், இல்லை பிஜிடிஎம் இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து முடிச்சிருக்கலாம், இல்லை சோசியல் ஒர்க் ரிலேட்டடாக முடிச்சிருக்கலாம், லேபர் லா ரிலேட்டடாக வந்து முடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் எம்எம்எஸ் வந்து மார்க்கெட்டிங் ரிலேட்டாக முடிச்சிருக்கலாம், எம்பிஏ வந்து மார்க்கெட்டிங் ரிலேட்டாக முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னு பார்த்தோம்னா பிஜிடிபிஏ பிஜிடிபிஎம் இது மாதிரியான டிகிரிலாம் வந்து பார்த்தா அதாவது எம்பிஏக்கு ஈக்குவலான டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதிலே வந்து பார்த்தா ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்க்காக அதாவது ரூரல் பேங்க்ஸ்க்காக வந்து பார்த்தா ஐபிபிஎஸ்லேயே வந்து குவாலிஃபர் பண்ணுறாங்க. இதிலே வந்து போஸ்டிங் வந்து தனித்தனியாக குவாலிஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங், நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணால் அதே டைமில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஸ்கேல் 1, 2, 3 ஏதாவது உனக்கு வந்து அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரியான ரூல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தா பேசிக்காக ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா போதும், இதான் வந்து எலிஜிபிளாக வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்கேல் 1 பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஏதாவது கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கணும், ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதிலே வந்து ஸ்கேல் 2 அப்படிங்கிற வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸ்கேல் 2 பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து குவாலிஃபர் பண்ணுவாங்க, ஐடி ஆஃபீஸர், சிஏ அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்களுக்கு தனியாக, லா ஆஃபீஸர் தனியாக, ட்ரெஸரி மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் தனித்தனியாக, மார்க்கெட்டிங் மேனேஜர் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து ஃபில் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இது மாதிரி. பட் இந்த மாதிரியான ஃபீல்டுகள்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும், அது வந்து போஸ்டிங் பொறுத்து உங்களுக்கு மாறுபடும். அது வந்து நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் வந்து நீங்கள் இருந்திருக்கலாம், அதாவது அது கவர்மெண்ட் ரிலேட்டடாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அவசியம் இல்லை, அது ரிலேட்டடாக. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஐடி கம்பெனியில் எதுலையாவது ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரியான ரூல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆஃபீஸர் ஸ்கேல் 3 இதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் 5 வருஷம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இது மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். உங்களோட சேலரி வந்து பார்த்தா இப்போ ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அப்ளை பண்ணுறத விட 3 உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அப்ளை பண்ணிங்கனா உங்களோட சேலரி லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அடுத்து எஸ்பிஐ, இது வந்து இயர்லி வந்து ஒரு பல்க் வேகன்சியை ஃபில் பண்ணுறாங்கன்னு வந்து சொல்லலாம். இதில் செலக்ட் ஆகிறவங்களை வந்து பார்த்தா எஸ்பிஐ பிரான்ச் இந்தியா ஃபுல்லாக லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. எஸ்பிஐ பொறுத்தவரையும் உங்களுக்கு பிஓ, கிளரிக்கல், எஸ்ஓ இந்த மாதிரி வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெம்பரரி போஸ்ட்டும் அப்பப்போ வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ கிளரிக்கல் பொறுத்தவரையும் பேசிக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தால் போதும், அந்த டிகிரி எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம். உங்களோட ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் 20-28 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் டிகிரி முடிச்சிருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஓ பொறுத்தவரையும் பார்த்தா பிஓக்கு எலிஜிபிள் வந்து பார்த்தா இயர் வந்து 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். டிகிரி நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். சப்போஸ் இப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்போது வந்து எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்பிஐயில் காண்டாக்ட் குவாலிஃபர் பண்ணுற எஸ்போ எக்ஸாம், ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான எக்ஸாம். இதுலேயும் பார்த்தோம்னா நிறைய போஸ்டிங் இருக்குது, பட் எல்லா போஸ்டிங்க்கும் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட்டாக கேட்குறாங்க. அதை விட எக்ஸ்பீரியன்ஸை விட வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தா பேங்கிங் ரிலேட்டடான கம்பெனிலையோ இல்லை இன்சூரன்ஸ் ரிலேட்டான கம்பெனிலையோ அப்படி இல்லைனா வந்து பார்த்தா இ காமர்ஸ் ரிலேட்டான கம்பெனியில் B2C இந்த மாதிரியான கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேசிக் எலிஜிபிள் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து எஸ்பிஐ எஸ்போக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஏன்னா இந்த வீடியோவில் சொன்னால் ரொம்ப பெரிய லென்த் ஆயிரும். பட் எஸ்பிஐ எஸ்ஓக்கு நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே வேணும். ஸோ இந்த மாதிரி எஸ்ஓவில் வந்து பார்த்தா உங்களுக்கு சீனியர் மேனேஜருக்கான போஸ்டிங், இந்த சீனியர் மேனேஜர்லேயே வந்து மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வேறு எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க் தான், அதாவது இருக்கிறதுலே டாப் லெவல் பேங்க்கு சொல்லப்படா. எல்லா பேங்க்குமே வந்து ஒரு ஹெட் அந்த மாதிரி கூட வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே ஜாப் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், இங்கே சேலரி ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து குவாலிஃபர் பண்ணுறாங்க, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு வந்து டேரெக்டாக வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒரு சில போஸ்டிங் தான் டேரெக்டாக ரெக்ரூட் பண்ணுவாங்க, மிச்சதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் மூலியமாக தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் பிளஸ் ஒரு 55% மேலே முடிச்சிடும், எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம், பிளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான குவாலிஃபிகேஷன் வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே வந்து பார்த்தா கிராட் பி இந்த வேகன்சிக்கு வந்து ஃபில் பண்ணுறாங்க. இது வந்து ஆஃபீஸர் லெவலுக்கான போஸ்டிங், மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு என்ட்ரி லெவலே. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன் இருக்கும். ஸோ இதுக்கான பேசிக் எலிஜிபிளும் வந்து பார்த்தா ஏதாவது ஒரு டிகிரி பிளஸ் ஒரு 60% மேலே நீங்கள் மார்க் வச்சிருக்கணும். இதில் வந்து பார்த்தா ஃபேஸ் 1 நடக்கும், அப்புறம் ஃபேஸ் 2 ஃபைனலாக
ஃபைனலாக வந்து இன்டர்வியூ நடக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நபார்ட் பேங்க், இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு பேங்க்னே வந்து சொல்லலாம். நேஷனல் டெவலர் ரங்னாயிட் இருக்க ஒரு பேங்க். இங்கே வந்து பார்த்தா கிரேட் ஏ அண்ட் பி ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. ரெண்டு பேர் தனித்தனியாக வந்து ஃபில் பண்ணுவாங்க. கிரேட் ஏ ஆஃபீஸர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா தனித்தனியாக வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. அதாவது வந்து டிகிரி முடித்தவங்களுக்கு, ஜென்ரலாக இருக்கவங்களுக்கு வந்து தனியாக போஸ்டிங், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இது லேட்டாக முடித்தவங்களுக்கு தனியாக போஸ்டிங், எம்பிஏ லிமிட்டானவங்களுக்கு வந்து தனியாக போஸ்டிங், இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நபர்ட்லேயே கண்டக்ட் பண்ணுற கிரேட் பிக்கான ஆஃபீஸருக்கான போஸ்டிங், இது வந்து பார்த்தா என்ட்ரி லெவல் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான போஸ்டிங் கூட வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தா போதும். உங்களோட ஏஜ் லிமிட் 21-30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நபர்ட்லேயே வந்து கண்டக்ட் பண்ணுற டெவலப்மெண்ட் அசிஸ்டண்ட்டுக்கான வந்து போஸ்டிங், இது மற்ற எக்ஸாம் மாதிரியே கிளரிக்கலுக்கான போஸ்டிங் மாதிரி இது வந்து டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் வேகன்சி அப்படிம்பாங்க. இதுக்கும் பார்த்தோம்னா ஏதாவது டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும், ஒரு பிளஸ் ஒரு 55% மேலே முடிச்சிருக்கணும். உங்களோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா 21-28 வயசுக்குள்ள இருக்கும். சப்போஸ் உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்ட் பொறுத்த வரையும் பார்த்தா டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட், அப்புறம் பார்த்தோம்னா கிராட் பி, அப்புறம் கிராட் ஏ, இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து இயர்லி வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு நல்ல ஒரு வேகன்சியை வந்து இயர்லி வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேலரி உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பேங்க்ங்கிறனால சேலரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ பேங்கிங் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் அலவன்ஸ் நிறைய கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் இருக்காது, அதனால இது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைலே வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா எந்தெந்த பேங்க் என்னென்ன டிகிரி எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.